வேல்முருகன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து செய்தியாளரை சந்திக்கும் போது, இந்த அரசு வந்து நாங்கள் கொண்டு வந்த எந்த கோரிக்கையும் வந்து நிறைவேற்றல, பேரவைத் தலைவர் வந்து எனக்கு பேசுறதுக்கே வந்து வாய்ப்பு தரமாட்டேன்றார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணார். இது சம்மந்தமாக நான் முதலமைச்சரை கூட சந்தித்து சொன்னேன், ஆனால் அந்த இடத்துல கேட்டு அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு சிலர் இதை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு பதிவு பண்ணார். இல்லை, அவர் திமுக அரசை நீண்ட காலமாக ராமதாஸ் இல்லாத குறையை நிவர்த்தி செய்தவர் வேல்முருகன். கண்டிப்பா. ஆனால் வேல்முருகனை பொறுத்தவரை நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட ராமதாஸ் இடத்தை நிரப்புவதற்கு அதிமுகவுக்கு வேல்முருகனிடம் இரண்டு கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இருந்தாலும் வேல்முருகன் திமுக கூட்டணியை உடைக்க கூடாது, முதல் செங்கலை உருவிட்டா எல்லாமே அதை அந்த தவறை செய்யக்கூடாதுன்னு நீங்க கூட்டணி தர்மத்தை கட்டி காத்தவர் முந்திரிக்காட்டு தமிழரசனுடைய தம்பி வேல்முருகன். போராட்ட குணமுடைய முந்திரிக்காட்டு தமிழரசனுடைய தம்பி. ஆனா திமுக அவரை பயன்படுத்தவில்லை என்றால் கூடிய விரைவில் அந்த செங்கல் உருவப்படும், அந்த செங்கல் உருவப்படும். ஏன்னா எடப்பாடியார் நீங்க பொறி வைத்துக் கொண்டிருக்கிறார், எது எப்படா அந்த கூட்டணியை உடைக்கலான்னு. முதல் ஆளா வேல்முருகனை கூட்டணியில் இருந்து திமுக தள்ளிவிடுமானால் வேறு வழியின்றி எடப்பாடி கூட்டணியில் இணைவதை தவிர வேறு வழி இல்லை.